वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां जगाहति अस्मत् गुरुपरम्पराय नमः. இவரையும் ஆறு அதிகரணம் ஆயிடுச்சு. முதல் நாள் அதிகரணம் சாஸ்திரம்ப சமர்த்தனம் ஆச்சு. அடுத்த ரெண்டு அதிகரணங்கள்ல ஒரு பொதுவா ஒரு அச்சேதனம் பிரதானம் சாங்கியம் சொல்ற பிரகிருதி மூணு குணத்துடன் கூடியது. அந்த அச்சேதனம் ஜெகத்காரணமாக இருக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டு சச்சப்த வாக்கியம் அச்சேதனம் பிரதானம் இல்லை, அது வந்து சேதனம் தான். அந்த சேதனம் கூட பரமாத்மாதான். ஜீவனன் ஜீவன் அசேதம் இவர்கள்லாம் காட்டிலும் வேறுபட்ட பரமாத்மா அப்படின்னு பாவித்த அடுத்த அதிகரணத்துல அசேதனம் வராட்டாலும் பரவாயில்ல சேதனத்துக்கு வருத்தமேன்னு கேள்வி கேட்கின்றா. சேதனம் சாமான்யம், பொதுவா ஒரு சேதனம் வர முடியாது. ஏனெனில் அவனும் இவனும் வேற வேற அப்படின்லாம் சொல்லப்பட்டு அந்த பட்சத்தையும் ஆனந்தமே ஆகுகின்றா கண்டனம் பண்ணிட்டார். இப்ப என்ன கேட்கிற, போன அதிகரணத்துல ஆனந்தமயாதிகரணத்துல ஒரு சரீரம் இருக்கே சத்தியடையாத சரீர ஆத்மான்னு சரீரம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. சரீரம் சொல்லப்பட்டிருக்கோ இல்லையோ அது ஜீவனுக்கு தான் வரும்னு கேள்வி கேட்டா, இங்க சரீரம்னு சொன்னது எது அப்படின்னாக்கா உருவகப்படுத்தப்பட்டது உருவகம். அதாவது ஒரு பட்சி மாதிரி கல்பிச்சு அந்த பட்சிக்கு எது சிறப்பு எது ரக்கைகள் எது வாள் அப்படின்லாம் சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டது. ஆகவே அந்த சரீரம் நம்ம லோகத்துல பாக்குற மாதிரி கண்ணு தலை காலு கை இப்படிலாம் எதுவும் சொல்லவே இல்லை. அதனால அந்த இடத்துல வனக்க பரமாத்மான்னு சொல்லப்பட்டதாக ஆகிடும். சஸ்தியடைய சாரீர ஆத்மா அங்க வேணா நீ கவனம் பண்ணலாம். ஆனால் இங்க அந்தராதித்ய வித்யா அந்தரக்ஷ வித்யன்னு இருக்கு. இந்த வித்தியைகள்ல பரமாத்மா வந்து சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அங்க சொன்ன மாதிரி சரீரம் சொல்லப்படல, உருவகம் இல்லை, ஒரு கல்பிக்கப்படல. வஸ்துதா ஒரு கண்ணு காது மூக்கு காலு அப்படி இப்படின்னு என்னென்ன அவயவங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் ஸ்பஷ்டமா சொல்றதே. இப்படி ஸ்பஷ்டமா ஒரு சரீரத்தை சொன்னாக்கா சரீர அமைப்பு அதோட சொன்னாக்கா அது வந்து ஜீவனாதான் இருக்க முடியும். ஏன் அப்படின்னாக்கா இங்க வந்து கர்ம விஷயத்தும் சரீரத்துக்கு உண்டு நீயே ஒத்துன்னு இருக்க. ஃபஸ்ட் தாவதேவத்திரம் யாவண்ண விமோக்ஷே அது மாதிரி நகவை சசரீரத்து, அதாவது அவனுக்கு இவ்வளவு நாள்தான் விளம்பம் தாமதம் எப்ப இந்த சரீரத்திலிருந்து விடுபடுறானோ. அதே மாதிரி நகவை சசரீரத்துவதா பிரியாப்பியோ அபகதரத்தி இந்த சரீரத்தோட கூடி இருந்தாக்கா பிரியம், பிரியம்னாக்க புண்ணியத்தினால வரக்கூடிய ஒரு ஆனந்தம் சுகம், அப்பிரியம் பாபத்தினால வரக்கூடிய ஒரு துக்கம் அப்பிரியம். இவைகள்லாம் சரீரத்தோடு இருந்தாக்கா வராது, சரீரத்தோடு இருந்தாதான் அது போகாது. ஆனால் சரீரம் போயிடுச்சுன்னா அவைகள்லாம் நம்மளை தொடவே தொடாது. பிரியமோ அப்பிரியமோ, புண்ணியத்தினுடைய பலன் பிரியம், துக்க பாபத்தினுடைய பலன் துக்கம் அப்பிரியம், இது ரெண்டும் நம்மளை வந்து சரீரம் இல்லைன்னாக்கா சொல்லாது. ஆக சரீரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாக்கா அவனுக்கு பிரியம் அப்பிரியம் ரெண்டும் வந்துடும், புண்ணிய கர்மா பலன் பாப கர்மா பலன் இது வந்துடும் அப்படின்னு எங்க வாக்கியம் இருக்கே. அதனால இந்த அந்தராஜித்ய வித்யை அந்த லட்சிய வித்யா இந்த ரெண்டு வித்யைகள்லாம் இங்க வந்து ஒரு சரீரமே சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சரீரம் இருக்கிறதுனால இவன் கர்மவசனாதான் இருப்பான், அதனால இவன் வந்து ஜீவனாத்தான் இருக்க முடியும். அது மட்டும் இல்ல சாதாரண ஜீவனா இருக்க முடியாது. இவன் வந்து நிறைய புண்ணியங்களை பண்ணினா ஜீவன் இருப்பான், புண்ணியங்களை பண்ணின ஜீவனா இருப்பான். இப்படி புண்ணியங்களை பண்ணின ஜீவனா இருந்தான்னாக்கா சாதாரண ஜீவனுக்கு ஜெயக்காரணத்தம் வராட்டாலும் நிறைய புண்ணியங்கள் பண்ணியிருந்தாக்கா அவனுக்கு அது வரலாமே. அதனால சேதன சாமான்யம்தான் அங்க கண்டனம் பண்ணப்பட்டது. இப்போ சேதன விசேஷம் புண்ணியங்கள்லாம் நிறைய பண்ணி இருக்கிற சேதன விசேஷமானது இங்க நிராகரிக்கப்படுறது. ஜெயக்காரணம் அது இல்லை அப்படின்னு தவிக்கப்படுறது அப்படின்னுட்டோ சங்கதி இங்க சொல்றா. இது வந்து விஷய விவேகம் சாந்தோக்கிய உபநிடத்துல அந்தராதித்ய வித்யா அந்தரக்ஷ வித்யான்னுட்டு ரெண்டு வித்யைகள் இருக்கு.
ரெண்டும் ஆரம்பத்திலேயே உத்தியோக வித்தியில திருஷ்டி வித்தியா இருக்கு. அதுல ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்தை வர்ணனை பண்றது அது எப்படி இருக்கு அப்படின்னா, அசய ஏஷோ அந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே திருப்பதி ஹிரண்யஸ்மஸ்ரோ ஹிரண்யகேச ஆப்ரணக சர்வயேவ சுவர்ணஹாம் தஸ்ய யதா கத்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷிணி அப்படின்னு வரிசையா திருடு போகுது. இதுல வந்து லட்சுமி ஒன்று கதவை சாத்தியம் தேவை கதவை சவுண்ட் சவுண்டு இப்போ இது வந்து இது பார்க்குறேன். இப்போ அந்த வித்தியாலே தான் படிச்சிருக்குது. ஆக ஏஷோ அந்தராதித்யே ஆதித்யன்ன ஆதித்ய மண்டலத்துக்குள்ள அப்படின்னு அர்த்தம். ஆதித்யனுக்குள்ளேன்னு அர்த்தம் கிடையாது. ஆதித்யன்னா சூரியன் எல்லாருக்கும் தெரியும். சூரியனுக்குள்ளேன்னு சொல்லக்கூடாது. ஆதித்ய மண்டலத்துக்குள்ளேன்னு அர்த்தம். ஆதித்ய மண்டலம் என்ன அர்த்தம்? சூரிய மண்டலம். சூரிய மண்டலத்துக்குள்ள எந்த ஒரு புருஷன் இருக்கானோ அவன் எப்படி இருக்கான் தெரியுமா? ஹிரண்மய வப்புகு அப்படியே ஹிரண்மையான ஜொலிக்கிறது, அப்படியே பலபடபடன் ஜொலிச்சுட்டு இருக்கான் அந்த புருஷன். ஹிரண்மயா புருஷோ திருஷ்யதே பார்க்கப்படுகிறான் பார்க்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவனுக்கு ஹிரண்ய கேசகா ஹிரண்ய ஸ்மஸ்ரோகு அவனுக்கு மீச பலபடபடன் ஜொலிக்கிறதான். ஹிரண்ய கேசகா அவனுக்கு கேசங்களும் ஜொலிக்கின்றதான் அவனுக்கு. ஆ பிரணகா சர்வையேவ சுவர்ணகா அவன் திருமேனி முழுக்க பலபடபடன்னு சொர்ணமயமா ஜொலிக்கிறது. உடனே நீங்க தேடி கேட்கிறார், இது எப்படி இதுபட்டது தெரியுமா? இது கண்ணங்கிறேன்னு கற்பா கருங்கட்டியா தானே இருக்கு, காரணமே ஒன்ன நோய்யோ அவனுக்கு போய் எப்படி இந்த மாதிரி பிரகாசிக்கும் அப்படின்னு கேட்டுண்டு, இது சம்பிரதாய விஷயம் அதனால புஸ்தகத்துல சொல்லக்கூடாது. என்ன நிச்சதே அப்படின்னு சுகப்பிரகாசி கேட்டார். உபனிஷத் பாஷ்யக்காரர் இது சம்பிரதாய ஜன்யம், உபதேசத்தினால்தான் வாங்கிக்கிறோம். ரகசிய விஷயங்கள் சாஸ்திர விஷயங்கள்னா என்ன அர்த்தம்? தரிசன கொள்கைகளை சொல்றது. சம்பிரதாய விஷயங்கள்னா உபதேசத்தினாலேயே வாங்கிக்கிறது சம்பிரதாய விஷயம். தாயம் பிரதாயம் சம்பிரதாயம். தாயம்னா சொத்து, பிரதாயம்னா விசேஷமான சொத்து, சம்பிரதாயம்னா ஓரான் வழி வந்தது தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சொத்து. இது எப்பேற்பட்ட சொத்து? ஞானம். இந்த ஞான செல்வம் எப்படின்னா செவிச்செல்வம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை தமிழ் சொல்றது திருவள்ளுவர். அதாவது கேட்கறது இருக்குது, கேட்டு வரக்கூடியதுன்னு அர்த்தம். கேட்டு வரக்கூடியதுன்னு என்ன அர்த்தம்? உபதேசம். ஒரு ஆச்சாரியனுடைய உபதேசம் இருக்கிய ஆச்சாரியன் அனுகிரகித்து அதை காதால் வாங்கிறமே இந்த உபதேசம் இருக்கொள்ளியோ, இதுதான் சம்பிரதாயம். இது உபதேசத்தை அடைய முடியும். என்ன அர்த்தம் அப்படின்னா, பிராட்டியனுடைய சம்பந்தம், பெரியவிராட்டியாருடைய சம்பந்தத்தினால அவனுக்கு பிரகாசம் வந்துருக்கு. வந்து இவர் பாடுற பேயாழ்வார் வழக்கேற்றிட்டார் என்று ஆழ்வார்கள். இப்போ பேயாழ்வார் திருக்கண்டேன் வழக்கேற்றினாக்கா முதல்ல கேட்பாக்கு தெரியாதே, முதல்ல எது தெரியும்? பல படம் எது ஜொலிக்கிறதோ அதானே தெரியும். ஜொலிக்கிறது இல்லை, பிராட்டி திருக்கண்டேன் அதன் பிறகு திருமேனி கண்டேன் பொன்மேனி கண்டேன் அதன் பிறகுதான் சக்கரம். அவளுடைய பிரகாசத்துக்கு முன்னாடி சக்கரம் சங்கம் இவையெல்லாம் பிரகாசத்தை இழந்துருச்சு. அதனால திருக்கண்ணன் பிராட்டியை முதல்ல படிக்காது. முதல்ல மங்களாசாசனம் பிராட்டிக்கு தான், அவகிட்ட தான் சரணாகிதி, அதன் பிறகுதான் பெருமாள் கிட்ட சரணாகிதி. அதனால இந்த பிராட்டியுடைய சேர்க்கையை தான் இங்க ரகசியமான சம்பிரதாய விஷயமான அவன் சொல்றான். இப்படி இந்த பெருமாளோட சேர்ந்து அவள் இருக்கா, அதனால ஜொலிக்கிற பெருமாள் அது போட்டோம். அதன் பிறகு ஃபஸ்ட்டு யதா கப்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷணின் அவனுடைய திருக்கண்கள் எப்படி இருக்கு தெரியுமா? கப்யாசம். கப்யாசம்னு ஜலத்துல ஜலத்திலிருந்து உதிக்கக்கூடிய தாமர புஷ்பம் புண்டரீகம். கப்யாசம்னு ஜலத்திலிருந்து வருது அது எது என்ன? புண்டரீகம் ஜலத்திலிருந்து மலர்கிற
தாமரை புஷ்பம் போல அவனுடைய திருக்கண்கள் இருக்கு, அதுவும் செந்தாமரை கண்கள் அப்படின்ட்டு இருக்கு. இந்த கப்யாசம்னா என்ன அர்த்தம்? இந்த கப்யாசத்துக்கு சங்கராச்சாரியார் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, ஒரு மர்க்கடம் அதனுடைய பின்பகுதி, குரங்கனுடைய பின்பகுதி கிடைக்கவே இருக்கும், அந்த மாதிரி தாமர புஷ்பம் இருக்கு, அந்த அந்த தாமர புஷ்பம் மாதிரி பெருமாளுடைய திருக்கண்கள் இருக்கு அப்படின்னு வந்துச்சுட்டோம். இதுதான் யாதவ பிரகாசர் அர்த்தம் சொன்னேன். அதை கேட்ட உடனேதான் எம்பிரமானாருக்கு அவ்வளோ கஷ்டமா போயிடுச்சு. என்னதே சொல்றன்னு இருக்க, அவர் திருக்க எம்பிரமானார் திருக்கண்கள்லேருந்து சுட 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 ஜலம் வந்துடும். ஏன்னாக்கா எம்பிரமானுடைய திருக்கண்களை இந்த மாதிரி நீச்சமான உபமானத்தினால சொல்லலாமா? இப்படி சொல்லிட்டே இருங்க, வேற என்ன அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு தான் எம்பிரமானவன் சொல்லணும். அது மாதிரி வழி இருக்கிற சமயத்தில் நல்ல மார்க்கம் கதி இருக்கச்ச, அனாயாசமா தப்பான வழியோ நீச்சமான வழியோ கர்ஹிதமான வழியோ சொல்லக்கூடாது. கர்ஹிதமான வழின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாராலையும் அறிவுறுக்கப்படுறது, எல்லாரும் தவறான வழி இது அப்படின்னு எல்லாரும் வழிதான். அப்படிப்பட்ட வழிய மார்க்கத்தை சொல்லவே கூடாது. இங்க சொல்ற பாஷ்யக்காரர் வேதாசனத்தை வச்சிருக்கார், கம்பீராம்பூத நதிகரவை கசித்த கம்பீராம்பூத நதிகரவை கசித்த அமலாய தேக்ஷணா அமலாய தேக்ஷணா அப்படின்னு, அதாவது எனக்கு உடனே கம்பீராம்பூத ஜலத்திலிருந்து உண்டாருது, கம்பீரமான ஆழம், ஆழத்துல அப்படி இருக்குது தாமர தண்டு, அது மேல புஷ்பம் அழகா இருக்குது, கம்பீர அம்பஸ்தம்போத ஜலம், அந்த ஜலத்து பேர்ல உண்டானது. ரவிக்கர விகசித்த சூரியனால விகசிக்கப்பட்டது, கம்பீராம்பூத சுமுஷ்டனால ரவிக்கர விகசித, உடனே உடனே மறந்து போயிருக்கு, கம்பீராம்பூத ஜலத்திலிருந்து வளர்ந்தது. அதுவும் எப்படிப்பட்டது? ரொம்ப பருத்த தண்டு. பருத்த தண்டுன்னு என்ன அர்த்தம்? அது வந்து அதனுடைய தாவர வருஷத்தினுடைய தண்டு இருக்குதே, அந்த செடியினுடைய தண்டு, அது எவ்வளவு கூட பெருசா இருக்குதோ அவ்வளவு கூட பெருசா இருக்கும் தாமர புஷ்பம். அது ரவிகர விகசிதம், சூரியனுடைய கிரணங்களினால மலர் வைக்கப்பட்டது. அமலாய தேக்ஷணா தோஷமற்ற, தோஷமற்ற ஆயதேக்ஷணம் நீண்ட பெரிய வாயங்கள், நீண்ட திருக்கண்கள் இதுக்கு அழகா அர்த்தம் சொல்ற குமார நடாதூரம் வாசிக்க வரது பேசுகிறேன். நடாதூரம் மாதிரி ஆறு அர்த்தம் அவர் சொன்னதே போதும், நம்மளாம் சொல்லக்கூடாது அப்படின்னுட்டு தேசியன் எங்கேயுமே சொல்லலாது. வெறுமே கோரிட்டு காமிச்சுட்டு போயிட்டு வேதாரசங்கத்தில் கண்டிப்ப இவர் ஆறு ஸ்லோகம் சொல்றிருக்கார். ஆறு ஸ்லோகத்துல முதல் மூணு ஸ்லோகம் சித்தாந்தம், அடுத்த மூணு ஸ்லோகம் வந்து பூர்வபக்ஷம். அந்த பூர்வபக்ஷமுக்கு வேண்டாம், முதல் மூணு ஸ்லோகத்தினால சொல்லப்படுறது என்னதுன்னு சங்கிரகம். கப்யாசம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த வாக்கியம் கதிர்பபஸ்தி தேஜனம் அப்படின்னு இருக்கு வாக்கியம், கதிர்பபஸ்தி தேஜனம் கபிஹி, கபி சப்தத்தினால சொல்லப்பட்டவன் தேஜனம் பவஸ்தி, பவஸ்தி தேஜஸ் ஒரு பிரகாசத்தை உடையவனா இருக்கான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வித்யாரண்யர் வேத பாஷத்துல என்ன பண்ணிட்டு கபி மர்க்கடகாங்க அர்த்தம் பண்ணிட்டு, ஆனால் பட்டபாஸ்கர் பாஸ்கர பட்டாச்சாரியன் பட்டபாஸ்கர பாஷ்யத்துல என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, கபிஹி சூரியா அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டார். இவா வித்யாரண்யர் கபிசப்தத்துக்கு வைதிக பிரயோகம் இருக்கு குரங்குல, அதனால நான் கபின்னு சொன்னேன் சங்கராச்சாரியன்னு அர்த்தம் பண்ணேன். ஆனால் பட்டபாஸ்கராச்சாரியரோ கபின்னா சூரியன், ஏன்னா அவனுக்கு தான் தேஜஸ் இருக்கும், குரங்குக்கு எங்க தேஜஸ் இருக்கு, ஆனால் சூரியனுக்கு தான் தேஜஸ் இருக்கு. அதனால அந்த கபிசப்தத்தினால சூரியன் சொல்லப்படுறான், கபிஹி ஆதித்யா, அந்த ஆதித்யனான சூரியனால அஸ்தியதே விகசியதே விகசிக்கப்படுகிறது மலர்விக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால ரவிகர விகசித்தம் சூரியனால விகசிக்கப்படுகிறான். அது எது? தாமர புஷ்பம். இது ஒரு ஸ்லோகத்தினால சொன்னார். அல்லது கபின்றதுக்கு யோகிக்கமா
தவிக்கணும் என்ன அர்த்தம், பதத்தை உடச்சி அதுக்கு அர்த்தம் சொன்ன ஒரு அக்ஷரத்துக்கும். கம் அப்படின்னா ஜலம்னு அர்த்தம். கம் பிபதீதி கபிஹி, ஜலத்தை குடிக்கிறான் சாப்பிடுறான், யாரு சூரியன், அதனால அவனுக்கு கபின்னு பேரு. கம் பிபதீதி கபிஹி தேன அஸ்தியதே விகசியதே, அவனால விகசிக்கப்படுறதுனால இந்த தாமர புஷ்பத்துக்கு கப்பியாசம் பேரு. இது ஒரு அர்த்தம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, கம் பிபதி அதான் ஜலத்தை குடிக்கிறது, எது நாளம், அதாவது தண்டு, தாமர தண்டு, சுமிஷ்ட நாளம் அது, ரொம்ப அழகான பெரிய நாளமா இருக்கிறது, ரொம்ப பருத்த நாளம், பருத்ததா இருக்கிறதுனால புஷ்பமும் பெருசா இருக்கு தாமர புஷ்பம், அது மாதிரி இது மலர்ந்து இருக்கிறது, அதனால தாமரத்தண்டின் பேர் இருக்கிறது, அதனால அந்த தாமரத்தண்டு பேர்ல இருக்கிறதுனால இதுக்கு கப்பியாசம் பேரு. இன்னொன்னு கேப்பியாஸ்தி, அது அது ஏன் அதை சொல்லணும் அப்படின்னா, கேப்பியாஸ்தி என்ன, கேனாக்க ஜலத்தில் பத்தனையை பற்றி ஏழாவது பற்றி ஆஸ்தி அதன் பேர்ல இருக்குது, அதனால இதை வந்து கப்பியாசம் பேரு. இப்படி ஏன் சொல்லணும்னாக்கா, ஒரு தாமர புஷ்பம் அந்த தண்டு பேர்ல இருக்குது, அப்படியே தண்ணில அழகா மலர்ந்து இருக்குது, அதை நம்ம கிள்ளி, இந்த புஷ்பத்தை கிள்ளி நம்ம பார்க்கறத பார்க்கணும், அத தண்டுலயே இருந்ததுன்னு இன்னும் அழகா விகசிக்குவேன், நம்ம கிள்ளி வச்சுட்டோம்னாக்கா கொஞ்சம் சமையாக சமையாக அது ரொம்ப வாரி போயிடும், ஆனா அதுவேலேயே இருந்ததுனாக்கா மலர்ந்து தாமர புஷ்பம் அழகா இருக்குமே. அதனால இப்படி மூணு அர்த்தம் கிடைக்கிற, இதுதான் நீண்ட இதுல அமரநாதனால செவ்வரியோட நீண்ட பெரிய வாய கண்கள் என்னை பேரணி செய்தனவே அப்படின்னுட்டு அமரநாதனால திருப்பாணர்கள் சாய்க்கிறேன். இப்படி இது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, திருக்கண்களை பாருங்க, முதல்ல என்ன இருக்கு, அழகான சேப்ப மலிசா சேப்பு, செவ்வரியோட சேப்பா இருக்கு, அதன் பிறகு கொஞ்சம் வெளுப்பு இருக்கு, அதன் பிறகு கற்பா கருகருகன் வெளி இருக்கு, இந்த அழகுதான் எல்லாரையும் பிடிச்சி இழுத்து விட்டுறது, ஐயோ ஐயோ அப்படின்ற திருப்பான ஆழ்வார் என்னை பேரணி செய்தனவே ஐயோன்ற ஆனந்தத்துல கூக்குறார். இந்த மாதிரி உலகிய கண்ணு அழகா இருக்கு, இதுதான் தோன்றவுள்ள நாயுடுவையும் கொண்டு வந்து அப்படியே சரணாயுடைய இருக்குது, எந்திரமானார்கிட்ட இவ்வளவு அழகான கண்களாச்சு, என்னுடைய ஆம்பியா கண்ணு தான் ஒஸ்தின் வச்சுருக்கேன், இவ்வளவு அழகான பெரிய கண்கள், இந்த ரங்கநாதருடைய கண்கள் இப்படி நம்மளை எடுக்கிறதே, அத்தியவரதர் கண்களை பாருங்க கிட்டபடி சேர்த்தோம், எப்படி எடுக்கிறது கண்கள், என்ன அழகு, என்ன கம்பீரம், அப்படியே கருணை கொட்டுறது. அது மட்டும் இல்லையா, இந்த கண்கள் இருக்கே, இந்த கண்கள்லாம் என்னென்ன, ஒரு ஜலம் இருக்கோ ஜலத்து பேர்ல தாமரை சொல்றதா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பிரமாள திருக்கண்கள்ல ஜலத்து பேர்ல இதுதான், என்ன ஜலம் தெரியுமா, தாமோதர நாராயணனுடைய பெருமாள், பெருமாளுடைய திருவயிற்றுல திருவயிற்று உதரபந்தம், அதாவது உரல்ல கட்ட போறா, அதுக்கு தாம்பு கயிறு எடுத்துன்னு வந்து கட்ட ஆரம்பிக்கிறா, கட்டினாக்கா அதை எவ்வளோ கட்டினாலும் முடியல, ஏன்னா பெருமாளுடைய சக்தி, பெருமாளுடைய சக்தியினால எவ்வளவு பெரிய கயிறு கொண்டு வந்தாலும் போறல. ஆனி தமக்ரே நிஜபந்தன அர்த்தம் பூர்ணம் ஆனீதம் அக்ரே நிஜ பந்தனார்த்தம், தன்னை பந்தனம் கட்டணுன்றதுக்கோசரம் ஓ தாமாகிலம், தாமன்னு கயிறு, அந்த அகிலம் தாம எல்லா கயிறையும் எடுத்து வந்து முடிச்சு போடு சேர்த்து பார்க்கிறார், சம்மதமப்பிய பூர்ணம், எவ்வளவு சேர்த்தாலும் சரி பூர்ணமாவே ஆகலையாது, அந்த சுமித்ரா கண்களங்கி நிற்கிறாளாம், நிரீக்ஷன்யோஜனா ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு அழுதுன்னு நிக்கிறாளா ஓ யசோதா, அதை பார்த்தவனே இவரு கஷ்டமா போயெடுத்தான், சங்கோஜ சக்தியா சபூபந்தியா, அவன் பக்தபராதீனன், இந்த யசோதை கஷ்டப்படுறாளே தனக்கு தாயா, அவன் நினைச்சிருக்கா தாயார்னுட்டு, தாயாரா இவர், இவன் தானே எல்லாருக்கும் தாயார், எல்லாருக்கும் பிதா, இவன் தானே பிதாத்வம் மாதாத்வம் அப்படிங்கிறது ஆளவன் தர்ஷ சக்தி, அதனால இவன் வந்து அடங்கி போயிட்டான், தன்னுடைய சக்தியினால குறைச்சுட்டான், உடனே கயத்தை கட்டிட்டாலாம்,
அதனோட கண்ணு ஜெயங்களும் இதெல்லாம் வந்துருத்தோம் ஆனந்த பாஷ்பமா. ஏன்னா நான் பக்த பராஜனை நான் மாறிட்டேனே அப்படின்னு அவனுக்கு ஆனந்தம் தாளம் இல்லையா, அதனால இவன் கண்ணு ஜலம் வந்துருத்தான். தாமோதராட்சி நிதர்சனம் அப்படின்னு தத்துவார்த்த சோகம். அந்த சோகத்துக்கு உத்தமர் சுவாமி இப்படி அர்த்தம் பண்ற. அதனால இந்த பெருமாளுடைய தர்க்கங்கள் எப்படி இருக்குன்னாக்க, ஜலம் இருக்கு, அந்த ஜலத்துல வந்து இவனே சூரியன், அதுல விகசிக்கப்பட்ட திருக்கண்கள் செவ்வரியோட இருக்கு, நடுவுல வெளுப்பு இருக்கு, மத்தியில் அழகான கருமி கருமையான கண்கள் கருமணிகள், இது அழக ஜலத்தோட சேர்ந்து இருக்கிறதுனால இதுதான் இங்க கத்தியாசம். என்ன அழகான திருக்கண்கள், அவர் சொன்ன மாதிரி குரங்குனுடைய பின்பகுதின்னு சொல்லிட்டா அது சக்கச்சவேல்னு இருக்கு. சக்கச்சவேல்னு பெருமாளுக்கு என்ன மெட்ராஸ் ஐயா சக்கச்சவேல்னு இருக்கிறதுக்கு அப்படியே மூஞ்சி அடிக்கிற மாதிரி சக்கச்சவேல் இருக்காது, யாருக்கும் பிடிக்காது. சேப்பு கலதை பார்த்தாலே பிடிக்க மாட்டேன்றது, ஏன்னா ஆபத்தை சொல்ற மாதிரி இருக்காது. ஆனா இது அப்படி இல்லை, அழகா நம்மள கூப்பிடுறது இந்த கண்கள், வாயே என்ன பாரு, என் கண்ணை பாரு, பார்த்தா சரோஜ சதுரசா இருக்கா சமுதிதா கிருஷ்ணத்தை உன்னுடைய திறனை நிற்கிறே பச்சால பார்த்தேன்னாக்கா அழகா சரோஜ சதுரசா திருச்சா தாமர பட்டம் மாதிரி அழகா எழுறது. இப்படிப்பட்ட திருக்கன்றுக்குள்ளையோ இவ்வளவு அழகா இருக்கிறதுனால கருணையே வடிவு, ஏன்னா தாமர பட்சம் அப்படிதான் மலர்ந்திருக்கும், அப்படியே விகசிச்சிருக்கும், நம்மளை அனுகிரகிக்குமே அப்படின்னு ஆதரனான இது. அவர் சொல்றது ரொம்ப நீச்சமான உதாரணம், அந்த நீச்சமான உதாரணத்தை ஏத்துக்க கூடாது. அந்த கஷ்ட ஜல்பதி மர்கடஸ்த ஜெகனம் அப்படிங்கிற வாசிய வளர்ந்து வச்சுக்கணும் ரொம்ப உளர்றான் அப்படிங்கிற அவருக்கு மனசு கேட்கலையாம். இவ்வளவு அழகான பிரமாள் அழகான திருக்கண்கள், அந்த திருக்கண்களை இதை மாதிரி சொல்லிட்டே அவர். இப்படி இந்த கப்யா சப்தத்துக்கு மூணு அர்த்தங்கள், மூணு அர்த்தங்கள்லயும் தெரிஞ்சது என்ன இதான், தம்பி ராம்பஸ்தம் பூத சுமருஷ்ட நாள ரவிக ரவிகசித அமலாயதே க்ஷணஹா அப்படின்னு இருக்கு. அதான் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன், நடுவில் ஏதாவது தான் விட்டுருக்கோம். ஆனா விஷயம் இவ்வளவு, அதாவது ஜலத்து பேர்ல இருக்கிறது, அதுவும் சுமுஷ்ட நாள பருத்த நாளம் தண்டு தாமரை தண்டு அதன் பேர்ல அழகா பெருசா விகசிச்சு இருக்கிறது, அது சூரியனால விகசிக்கப்பட்டதா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த கண் அந்த தாமரை மாதிரி இருக்கக்கூடிய கண்கள் பெருமாளுக்கு ரெண்டு கண்கள் அவ்வளவு அழகா இருக்கு. இந்த அழகான கண்கள் இவைகள் எல்லாம் உடையவன். இப்படி சொன்னதுனால என்ன தெரியுமா, இந்த வித்தியில சொன்னவன் புண்டரீகாட்சலிங்கம் சிவன் நாராயணன். ஏன்னா புண்டரீகாட்சன் பெருமாளுக்கு ஒருத்தருனா அவனுடைய கண்கள் எல்லாரையும் மயக்கிறோமா. பெருமாள் வந்து தூத்து வர தௌத்தியம் இது பாண்டவாளுக்கு தோசுறோம், அப்ப துரியோதனம் வந்து வெய்யறான் வெய்யறான் ஊதுசிமனால உடனே திறக்கேதோ அப்படின்னு வெய்யறான். வெய்யச்சு அவன் சொல்றான் புண்டரீகாட்ச அப்படிங்கிறான், தாமரைக்கண்ணா அப்படிங்கிறான். அந்த வெய்யச்ச கூட பெருமாளுடைய கண்கள் அவனை மயக்கெடுத்தான், எதிரிகளையும் மயக்கக்கூடிய அழகான கண்கள் அப்படி இருக்கிறது. இப்படி சொன்னதுனால ஸ்ரீமன் நாராயணன் சொல்லப்பட்டதா இருக்கு. இப்படிப்பட்ட அந்தராதித்ய வித்தியன்னு இருக்கு. இந்த அந்தராதித்ய வித்தியில சொல்லப்படக்கூடிய புருஷன் யார், அது மட்டும் இல்ல ஆதித்ய மண்டலத்துலன்னு சொல்லிட்டோம், ஏன் ஆதித்ய மண்டலத்துலன்னு சொல்லணும், ஆதித்யன்னு சொல்லிட்டு போறதா, ஆதித்ய புருஷன் இருக்கானே சூரியன் அவனு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போடாதுன்னு கூடாதான். ஏன் அப்படின்னாக்கா ஆதித்த மண்டலம்னு சொல்லிட்டோம்னு சொல்லுவோங்களேன், 12 ஆதித்யால் இருக்கா, துவாதச ஆதித்யால். இவன் என்ன பண்ணுவான்னாக்கா ஒவ்வொரு மாசமும் ஒரு ஆதித்யம் உள்ள வந்துட்டு போவான். இப்போ பொதுவா புருஷன் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆதித்ய புருஷன் அப்படின்னுட்டு இந்த மாசம் இருக்கிறவங்கிட்ட பெருமாள் இருக்கார், அடுத்த மாசம் இருக்கிறவன் பெருமாள் இல்லைன்ற மாதிரி கேள்வி வந்துடும். அதே ஆதித்ய மண்டலத்தில் இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா அதுல எத்தனை புருஷால் இருக்காலோ அத்தனை புருஷாலுக்குள்ளயும் அந்தராத்மாவையும் உள்ள உட்காந்துருக்காங்க அர்த்தம் ஆயிடும். அதனால ஆதித்ய மண்டலாந்தரவர்த்தி கிரண்மய புருஷன் வியாக்கியானம் பண்ணிட்டார் உரணபாஷ்யகாரர் சுவாமி தேசிகன், சுவாமி சிவபிரகாசி ஆச்சாரியார், சுவாமி எம்பெருமானார் எல்லார். அதனால இதான் வந்து இப்படி ஒரு அர்த்தமான அழகன் சொல்லிட்டு போறார். அதுக்கு உத்தமபுருஷம் அழகான பதில் சொல்றார். அப்ப என்ன பண்ணா ஆத்து உள்ள பெட்டியில ஒரு நவரத்னத்தை வச்சிருக்கான்,
இந்த நவரத்னத்தை எடுத்துன்னு சொல்றான். இவன் பெட்டியில நவரத்ன இருக்கு எடுத்துன்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம்தான். அதை காட்டுறோம், ஆத்துக்குள்ள இருக்கிற நவரத்னத்தை கொண்டு வா அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதானே. நகி கிரகாந்தரவர்த்தி வேடிக்காந்தரவர்த்தினா கிரகாந்தரவர்த்தித்வம் அனுபவம்னாம அப்படிங்கிற, ஆத்துக்குள்ள இருக்கிற பெட்டிக்குள்ள இருக்கிற வஸ்துவை ஆத்துக்குள்ள இருக்கிற வஸ்துன்னு சொன்னா தோஷம் இல்லையே. அது மாதிரி ஆதித்ய புருஷனுக்குள்ள இருக்கிறவன் அப்படின்னு சொன்னாலும், அதை காட்டிலும் ஆதித்ய மண்டலத்துக்குள்ள இருக்கிறவன் இவன் அப்படின்னு சொன்னா இன்னும் அர்த்த புஷ்டியோட இருக்கு அப்படின்னு அங்க அர்த்தம் பண்றக்க சுவாமி. இப்படிப்பட்ட ஆதித்ய மண்டலாந்தரவர்த்தியான புருஷன் யார் அப்படின்னு கேள்வி வருது. இந்த அதிகாரத்துக்கு தான் விஷயம், விஷய வாக்கியம் தெரிஞ்சுக்கணும், கத்யா சப்தார்த்தம் தெரிஞ்சுக்கணும், பிராட்டியில் இருவம் தெரிஞ்சுக்கணும், அதுக்கோசரம் இவ்வளவு தூரம் சொன்னது. இந்த யார் இந்த புருஷன்னாக்க உபஜித புண்ணிய விசேஷன் ஜீவன். உபஜித புண்ணிய விசேஷன் எப்பொழுதும் புண்ணியத்தோட அதிகமான புண்ணியம் பண்ணினவன் அவன் தான். லோகத்துல சில பேர் பாப்போத்தராளா இருப்பா, சில பேர் புண்ணோத்தராளா இருப்பா, அதாவது பாபமே பண்ணியிருப்பா, சில பேர் புண்ணியங்களே பண்ணியிருப்பா, சில பேர் ரெண்டும் பண்ணிருப்பா. இந்த பாபோத்தராளையும் விட்டுடு, பாபோத்தராள்னா நரகத்துல இருக்கிறவா, ரெண்டும் பண்ணினவா நம்மள மாதிரி இருக்கிறவா, புண்ணியோத்தராள்னா தேவலோகத்துல இருக்கிறவா, அந்த புண்ணோத்தராள்ல யாராவது ஒருத்தர் இந்திரன் மாதிரி சில பேர் இருப்பா, அவன் இந்திரனோ சதுர்முக பிரம்மாவோ அல்லது இது. ஏன்னா இதுக்கு முதல் அனுபவம் நம்ம இது சொல்றோமோ இல்லையோ ஆனந்த நிகழ்ச்சிய, அங்க என்ன பண்ணோம், முதல்ல மனுஷியால் மனுஷகந்தர்வாள், அப்புறம் தேவகந்தர்வாள், அமாரி பித்து தேவதைகள், ஆஜானுதான தேவதைகள், கர்ம தேவதைகள், தேவதைகள், அப்புறம் இந்திரன், அப்புறம் பிரகஸ்பதி, அப்படின்னு பத்து வகையா சொன்னோம். இதுல எவனாவது ஒருத்தன் நல்ல புண்ணியம் என்ன வந்துட்டு போறதுனே அப்படின்னுட்டு ஒரு குஷி கேட்கணும். ஏன்னா அவனுக்கு புண்ணியம் பத்தினா அதே இருக்கணும், லோகத்திலே பார்த்துருக்க முடியும், நிறைய புண்ணியம் பண்ணவாள்லாம் அற்புதமான காரியங்கள்லாம் பண்றாளே, அந்த மாதிரி இங்க வந்துட்டு போட்டோம் அப்படின்னு ஆட்சேபம் பண்றான். அது கிடையாது. இங்க சொல்லப்பட்ட திருமேனி எப்படிப்பட்டது தெரியுமா, இங்க திருமேனி இருக்கு, கர்ம வசத்தம் இது கிடையாது, கர்ம வசத்தம் கிடையாது. ஏன் கர்ம வசத்தம் கிடையாது அப்படின்னாக்க, பெருமாள் வந்து தானே ஆசைப்பட்ட திருமேனி, தானே ஆசைப்பட்ட திருமேனி. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு வாக்கியம் வருது அங்க, அது அடுத்த ஸ்லோகத்துக்கு சாக்கி போற அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போற இந்த வித்தியிலே வருது, சத்திய உது இது நாம அவனுக்கு உத்து அப்படின்னு பேரான். யாருக்கும் அந்த பிரம்மா அந்த புருஷனுக்கு, இரண்மைய புருஷனுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உத்துனாக்க மேல் எழும்புகிறவன். என்ன மேல் எழும்புகிறவன்னாக்க, கர்ம சம்பந்தம் இல்லாமல் மேல் எழும்புகிறவன், கர்ம சம்பந்தமே இல்லாம பாபங்கள் எதுவுமே தொடப்படாதவன், பாபங்களே தொட முடியாது, பாபங்களே கிடையாது அவனுக்கு. அப்படி அவன் மேல வெள்ளவன், அப்படிப்பட்ட புருஷன் சொன்னதுனால, அப்படிப்பட்ட புருஷன் நினைச்சு யாரு உபாசனம் பண்றானோ அவனும் பாபமற்றவனாக மாறுகிறான் அப்படின்னு அங்க பலஸ்ருதி இருக்கு. அப்படி பலஸ்ருதி இருக்கிறதுனால இவனுடைய திருமேனி இருக்கும் இல்லையோ, இது பாபம் புண்ணியம் அது ரெண்டு ரூபமான கர்மா இருக்கே, அதனுடைய கலப்பு அற்றது இந்த திருமேனி. அதனால அற்புதமான திவ்யமங்கிற விக்கிரகம் இது. இதை உடையவன் எப்படி இருக்கான் தெரியுமோ இல்லையோ, அந்த அழகான பதப்பிரயோகம் அதிகாரத்தில் எப்பொழுதும் பிராட்டியோட எப்பொழுதும் சேர்ந்தே இருப்பான் பிராட்டியோட, அதுவும் சூரிய பிம்பம் இருக்குதே சூரிய மண்டலம் அதுல எழுந்து இருக்கிறவன். அப்படி எழுந்து இருக்கிறதுனால இவன் கிட்ட உபஜித புண்ணிய விசேஷன் புண்ணியத்தின விஜய பண்ணினவன் அவன் தான் இங்க சொல்லப்படுறான் அப்படின்னு நீங்க கேள்வியை கேட்க முடியாது. அவ்வளவு வசந்த மகாபுருஷன், அதனால இது ஜீவன்றவன் இங்க வர முடியாது. வேற யாரு அப்படின்னாக்கா, இந்த ஜீவனை காட்டிலும் வேறுபட்ட பரமபுருஷன் தான் இங்க வருவான், பரமாத்மான். அவனுக்கு தான் இங்க சொல்லப்பட்டதெல்லாம் அன்வைக்கும். அழகான புண்டரீகாட்சலிங்கம் இருக்கு, இந்த தாமர புஷ்பமா இருக்கிறதுன்றது கண்கள் அவனுக்கு உண்டுதான் ஒக்கும்.
நம்முடைய நம்ம மாதிரி இருக்கிறவர்கள்லாம் வரவே வராது. எல்லாமே அழிவோட கூடின இந்த திருமையை நம்ம நம்ம உடம்பெல்லாம் அவனுக்கு அப்படி இல்லை. எப்பொழுதும் நித்தியமா இருக்கக்கூடிய அவன் ஆசைப்பட்டான நித்தியமா இருக்கும். அவன் ஆசைப்படலன்னு உடனே போயிடும். ஆனால் அது எப்பொழுதுமே மலர்ந்துதான் இருக்கும், தோஷமற்றதாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட திருமேனி இருக்கச்ச அந்த திருமேனியை உடையவன் பரமாத்மா. நீ சொல்ற மாதிரி ஜீவாத்மாவா இருக்க முடியாது அப்படின்னுட்டு இந்த இதுல சொல்ற இவன் பாருங்க, பூயிஷ்டானந்த புண்ணியோபச்சய பல சமத்புத்த பூர்வோத்த பும்நாம் சக்கராதிநியாய தஸ்யாம் திரிகுண தனுபிரதாம் ஈஸ்வரானாம் பிரவாகம் தன்னே அகர்மோத்த திவ்யா கிருதிஜனி மகிமாம் சாசிதாம் சர்வபும்சாம் நித்யஸ்ரீஹி பிரத்னபிம்பே ஸ்ருதயதி சயஹ இத்யுக்த ஏவைஷ ஏகம். இவன்தான் பரமாத்மாவா இங்க சொல்லப்படலாம். பூயிஷ்ட பூயிஷ்டன்னு நிறைய நிறையன்னு அதாவது நிறைய மகிமைகள் உடையவன், சாதாரண மகிமை இல்லை. என்னன்னாக்கா ரொம்ப மகத்தமாள், மகத்தமாள்னா ரொம்ப ரொம்ப பெரிய இதுவா இருக்கிறவா. அனந்த புண்ணியம், ஒன்று ரெண்டு புண்ணியம் இல்லை. அங்க குமரதேசன் சாய்க்கிறார், இவ எல்லாரும் புண்ணியோத்தராள் தான், பாபோத்தராள் கிடையாது. புண்ணியங்களை உண்டு பண்ணினவா, பாபங்கள் பண்ணவா கிடையாது. அது மாதிரி புண்ணியம் பாவம் ரெண்டும் பண்ணவா கிடையாது. அவ புண்ணியத்தை உண்டு பண்ணினவா அப்படின்னுட்டு குமார தேசியம் சாய்க்கிறார்கள். அனந்த புண்ணியம் உபச்சயம் அதெல்லாம் சேர்ந்திருக்கிறவா. அந்த பலத்தினால பலம், அந்த பலத்தினால வந்து சமத்புத்த அதிலிருந்து இவ உண்டானவா, சமத்புத்தார் அதிலிருந்து ஆவிர்பவிச்சவா. யாருவா? பூர்வோக்த பூம்நாம், முன்னாடி சொன்ன சொல்லிட்டவா. அந்த ஆனந்த நிதியில வரிசையா சொன்ன மொழியோ, மனுஷன் அவன், மனுஷ கந்தர்வன், தேவகந்தர்வன் அப்படின்னா நம்ம சொன்னமே அவன். அந்த மாதிரி இருக்கிறவா பத்து பேர் சொன்ன மொழியோ, அது யாராவது ஒருத்தர் இருக்கட்டும், புண்ணியமே பண்ணவாடா இருப்பார். அதை யாராவது ஒருத்தர் பூர்வோக்த பூம்நாம், பூமா அப்படின்னாக்க ஐஸ்வர்யம். எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம்? புண்ணியமாகிற ஐஸ்வர்யம், அதிகமான புண்ணியஸ்வரியத்தை உடையவாவா. அவெல்லாம் எப்பேற்பட்ட சரீரம் தெரியுமா அவளுக்கு? திரிகுண தனுபுரதாம், திரிகுணம் மூணு குணம், சத்வரஜஸ்தமஸ், அது பிரகிருதி. அந்த சத்வரஜஸ்தமஸ்தாகிற சரீரம் பிரகிருதி இருக்குது, அதனால் ஆன சரீரத்தை உடையவா அவள். அந்த சக்கராதி நியாய ரகசிய சக்கரன், இந்திரன் அல்லது பிரஜாபதி அல்லது வேற ஒரு தேவன், சூரியனோ சந்திரனோ எவனோ ஒத்த தேவதைகள்லாம் இருக்கட்டுமே, அவள்லாம் புண்ணியங்கள்லாம் பண்ணினவா. அவ ஈஸ்வரானாம் பிரவாக, அவள்லாம் தான் ஈஸ்வரா. அவள்லாம் ஒவ்வொருத்தரா, ஒவ்வொரு யுகத்துல ஒவ்வொருத்தர் இருக்கட்டுமே. சக்கராதி நியாய ரகான், இன்னைக்கு இந்திரனா இருக்கிறவன் இந்த சதுர யுகத்துல இந்திரன்னா அடுத்து இருப்பான்னு சொல்ல முடியாது. யார் புண்ணிய விசேஷம் பண்ணிருக்கானோ நிறைய அவனுக்கு அந்த இந்திர பதவி கிடைக்கிறது வாய்ப்பு உண்டு. இப்படி ஒவ்வொருத்தரும் மாறி 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 வந்துட்டு போகலாம். அந்த மாதிரி பிரவாகம் இருக்கட்டும். ஏன்னா இதான் அடிக்கிறது, இந்த கர்மா இருக்குது, இந்த கர்மா வாழ்ந்து இப்படி பண்ணிவிட்டுடும், நம்மளை இப்படி பண்ணிடும். ஏன்னா இன்னைக்கு நல்ல பதவி கொடுக்கும், அடுத்த ஜென்மாவில் நம்மளை கீழே ஏற்றி விட்டாலும் விட்டுடும், பாக்கியம் வந்ததுன்னா மேலே ஏற்றி விட்டாலும் விட்டுடும். இப்படி கீழையோ அல்லது மேலையோ எப்படி வாழாமல் மாறும், அந்த மாதிரி கர்மா இருக்குது. சாமான்யம் இல்லை அது. அதனால ஈஸ்வரானாம் பிரவாக, ஒத்தனே இருக்க முடியாது, பல பேர் இருக்கலாம். இது பிரவாகம் இருக்கு. அந்தந்த பதவி வேதசத்தேவாது தேவாதீனம் சகாரப்பா அப்படிங்கிறது விஷபுராணம் நடத்தது. வேதத்தில் இருக்கக்கூடிய சத்தம் இந்திரன் ஒரு சத்தம் இருக்கு, அந்த இந்திர சத்தத்தை எடுத்துட்டு இந்திரன் ஒரு ஆசிரியை படைக்கிறான் சந்தேசன். அதனால இவெல்லாம் மாறி மாறி இருக்கட்டுமே. நீ சொல்ற பரமாத்மா வேண்டியதில்லை, அவன் இல்லவே இல்லை அப்படின்னு புறபக்ஷி. அதுக்கு பதில் சொல்ற
தன்ன அந்த மாதிரி நீ சொல்றது பிரவாகமே வைக்கக்கூடாது. ஏன்னாக்கா இது வந்து சர்வேஸ்வரன் வந்து ஒத்த இருக்கான், அவனை பற்றி சொல்லச்ச இந்த மாதிரி சாதாரண புண்ணியங்கள், அந்த புண்ணியங்களும் நஸ்வரங்கள், கொஞ்ச நாள் இருக்கும் அந்த புண்ணியம் போயிடுச்சுன்னா அவன் திருப்பிக்கதான் வந்துடுவான். ஏதோ பாவம் பண்ணவே தானே விடதான், அப்படிப்பட்டதும் இருக்க முடியுமா? அதை காட்டிலும் அகர்மோத்த திவ்ய ஆக்கிருதி, கர்மா கர்மாவனால உண்டானது இல்லை, அகர்மோத்த திவ்யாக்கிருதி, கர்ம சம்பந்தமே இல்லாம திவ்யமான விக்கிரகம் ஆக்கிருதி, ஆக்காரம் வடிவம் சரீரம் விக்கிரகம் திவ்யம் உங்களை விக்கிரகம், கர்ம சம்பந்தமற்றது உதித்தினாமே அப்படின்றது. இப்படி கர்ம சம்பந்தமே இல்லாத அழகான திருமேனியை உடையவன், அல்லது நம்ம வந்து பெருமாள் அங்க வந்து திவ்யமங்கல விக்கிரகம் சொல்லெடுத்தோம், அதுவும் அவன் வந்து இங்க அவதாரம் பண்றவனும் இல்லையோ, அந்த அவதாரத்தையும் சொல்றது ஜனி. நாமெல்லாம் எடுத்துக்கிறது நம்ம அதீனத்தில் நம்ம சரீரங்கள்லாம் பரமாத்மாதீனமான சரீரம், அது பரமாத்மாதீன சரீரம் நமக்கெல்லாம். ஏன்னா கர்மாவனால நமக்கு பெருமாள் கொடுக்குறார், இந்த சரீரம் உனக்கு இந்த கர்மாவனால அர்த்தம், இன்னொருத்தனுக்கு அந்த கர்மாவனால அந்த சரீரம் அப்படின்னு சொல்றேன். ஆனால் அவனுக்கு மட்டும் இச்சையா, அவன் ஆசைப்படுறான், இச்சா கிரகீதாபி மதோரு தேகா, இச்சா கிரகீதம், அவனுடைய சங்கல்பத்தினாலேயே ஆசைப்பட்டு அவன் வந்து அபிமதமான, அவனுக்கு அபிமதமான எடுக்கப்பட்ட உரு உருண பெருசு தேகம், அப்படிப்பட்ட திவ்யங்கிற விக்கிரகம் இருக்கு அவனுக்கு. அவன் ஆசைப்பட்டான பிரம்மாண்டமான திரிவேணி எடுத்துக்கிறான். அவனுக்கு இன்னொரு ஆசை வந்துருக்குன்னா வாமனாவசாரமா வந்துடுவான், அவன் ஆசைதான் அது, சின்ன பிள்ளையா வருவான், பிரம்மாண்டமா இருக்கணும்னா வருவான், மத்தியமத்தனமாக வருவான், எப்படி நானாலும் வருவான், அது அவன் இஷ்டம், அதுல தோஷமே கிடையாது. பூத சங்காசம் அவனுக்கு கிடையவே கிடையாது, அப்ராகிருதமான திருமேனி அவனுடையது. அதனால தன்னை அகர்மோத்ததிவியா கிருதி ஜனி மகிமா, அந்த ஜனி ஜென்மா தானே இஷ்டப்பட்டு அந்த அந்த திருமேனி எடுத்துன்னு அவன் எழுந்துடுறான், அப்படிப்பட்ட மகிமா அறிவு அவனுக்கு, ரொம்ப வசந்த மகிமன். கூடவே சாசிதா சர்வபும்சாம், சர்வபும்சாம் சாசிதா, அனைத்து லோகத்தில் இருக்கிற அத்தனை புருஷாருக்கும் அத்தனை ஜீவன்களுக்கும் அவன்தான் சாசிதா, நியந்தா அவன்தான். நாமெல்லாம் ஒத்தரை கூட நம்மளால நினைக்க முடியாது, நான் ஒத்தரை நினைச்சேன் அடுத்த நிமிஷம் வானவச்சு விரதம் பண்ணலாம், எதுவும் சரியில்லை லோகத்தில். ஆனால் பரமாத்மா இருக்கானே அவன் சொன்னதை எல்லாரும் தெரிஞ்சு ஆகணும். நேற்று சொன்ன பாருங்க, வாதஸ்பவதே ஈஷோதே சூரியா சொன்னமே, அதுதான் இதுல சுவாரஸ்யம் இருக்கு. பின்னாடி கடைசியில் சொல்ற இந்த வரியில இந்த இந்த ஸ்லோகத்திலேயே அந்த ஆனந்தமய வித்தியை சொல்றதுதான் சொல்ல முடியும். சயேகாதித்யே சயேகா அப்படின்னுட்டு அது மாதிரி அந்த அமிர்தோ ஹிரண்மயா அப்படின்னு தைத்திரிய குணத்திலே இருக்கு, எல்லாம் ஒத்தம்தான். எஸ்டாசா ஆதித்யே, எவனவன் ஆதித்யன் இருக்கானோ அவன் அவனும் இந்த ஆதித்யவன சொல்லப்பட்ட புருஷனும் ஒத்தம்தான். ஏற்கனவே ஆதித்யவன அந்த பற்றி புருஷன் சொல்லிட்டுவேன் பரமாத்மான்னு, அப்ப இவனும் பரமாத்மா தான், ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு அர்த்தம். ஆக சாசிதா சர்வபும்சான், அனைத்து ஜீவன்களுக்கும் சாசிதா, இவன் தான் நியந்தாவாக இருக்கான். அது மட்டுமா, அற்புதமான லிங்கம் அடையாளம், நித்திய ஸ்ரீஹி, எப்பொழுதும் பிராட்டியோடு சேர்ந்தே இருப்பான். நித்திய ஏஷாதிகன் மாத்திர விஷ்ணு ஸ்ரீ நடப்பாயினி, நித்யா ஏஷா இந்த பிராட்டி இருக்காளே, இவோ ஜெகன் மாதா விஷ்ணோஹோ ஸ்ரீஹி அனபாயினி, இந்த பிராட்டியானவள் லட்சுமி பிராட்டி பெருமாளுக்கு அனபாயினி, பிரிக்க முடியாதவள். அனன்யா ராகவேனாகும் பாஸ்கரேன பிரபாயத்தா, அகல்கள்லே நிறையும் என்று அலர்மேல் முன்கிறேன் ஆழ்பா அப்படின்ட்டு அழ்வார் அனுபவிக்க. இப்படி எப்பொழுதுமே ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்கக்கூடியவா, அதுலேயும் அவனுக்கு பெருமையும் தன் பிராட்டிய வக்ஷஸ்வரனுடைய தேவிய வக்ஷஸ்வரத்தை தூக்கி வச்சுருக்கிறதுனால சுவாமி தேசியம் ஒரு அடி அடிக்கிறார், அப்படி வச்சுட்டே இருக்கான். அவ என்ன பண்றான்னா அவருடைய திருவுடைய தூக்கி வருஷத்திரத்துல எப்போதும் வச்சு அழைச்சிட்டு இருக்கா, அதோட பலன்
அந்த திருவடியில் இருக்க அவன் மருதாணி மாதிரி இட்டுருக்க உடஞ்சியோ அந்த கரை படிஞ்சு போச்சான் பெருமாளுடைய அக்ஷஸ்திரத்தில். அது அவனுக்கு அடையாளமாக போயிடுச்சான். பாதலாட்சார சாங்கம்ன்ற பாதலாட்சார சாங்கம் பெருமாள் பிராட்டியினுடைய திருவடி, அந்த திருவடியில் இருக்கக்கூடிய பாதலாட்சா லாட்சாரசம், அந்த ரசம் அவனுக்கு எப்பொழுதும் அவருடைய பெருமாள் அக்ஷஸ்திரத்தில் பட்டு அவனுக்கு அது அடையாளமாக போயிடுச்சு. என்ன அவனுக்கு அவ்வளோ பெருமையா அவனை தூக்கி வச்சுக்கிறது. முன்னாடி சொன்ன பாருங்க, இந்த பெருமாளுக்கு பிராட்டி ஆசையினால விஷஸ்தலம் தூக்கி வச்சுட்டேறான். அவர் திருவடி தன்னுடைய விஷஸ்தலத்தில் பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு. அதே பூகராகன் தலைமையில தூக்கி வச்சுட்டேறான். சேஷாத்மநாத் பகவதியும் சிவசாததாதிங்கிறார் சுவாமி பூஸ்துதியில. அவளையும் தூக்கி வச்சு நிற்கிறார். அவளை பிரீத்தினாலதான் விஷஸ்தலத்தில் வச்சிருந்தேன் பெரியவராட்சியார. உன்ன பாரு எப்படி நம்ம தூக்கி வச்சுக்கிறேன், உனக்கு நான் சேஷனா இருக்கணும், நீயே சேஷி எனக்கு அப்படின்ற மாதிரி தூக்கி வச்சுட்டேறான். அவர் திருவடி ஒரு முகத்திலேயே பட்டுருக்கு. அழகான சேதவராகம், அந்த சேதவராகம் அவ்வளவு கம்பீரமா இருக்கு. அதுக்கு அழகான ஒரு கொம்பு இருக்கு. அந்த கொம்பும் பளபளபளம் கலக்கிறது, பளபளக்கிறது, ஜொலிக்கிறது. பெருமாளும் ஜொலிக்கிறார். அவர் மேல அத்திகேசன் இருக்காரு தன்னுடைய திருமுகத்து பேர்ல சிறப்பு பேர்ல, அவளும் ஜொலிக்கிறா. அவளுக்கு பெருமை தாரன, நீ வக்ஷஸ்திரத்துல இருக்க, நான் பார் இங்கேயே வந்துட்டேன், உனக்கு நான் அவயவம், உனக்கு பிராட்டியனுடைய அனுக்கிறாள் என்ன தீக்க முடியுமாண்ணா. ஸ்ரீவிஷ்ண சித்த குரணந்தன கல்பவள்ளியும் ஸ்ரீரங்கராஜ மறந்து போயிடுறே. அதாவது பெரும் அந்த கோதாஸ்திரி முதல் ஸ்லோகம் ஸ்ரீவிஷ்ண சித்த குரணந்தன ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்திரன் யோக திருச்சியா பிராட்டி தான் அவளை சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்றாள். அவளாலதான் இவர் சேர்ந்தாலும், ஏன்னா தன்னுடைய அவயவம் ஹரிச்சந்தனம், தன் அதாவது தன்னுடைய அவயவம், அதாவது சம்பிரதாயம் பற்றுடைய நிர்வாகம் பிராட்டியினுடைய சனங்கள் இருக்கு, பிரஸ்ட் மார்பகங்கள், அது வந்து பூதேவி இதர தேவிகள்லாம். தன்னுடைய ஸ்தனம் வந்து தன்னுடைய பர்த்தாவோட சேர்றதுன்றது என்னைக்கும் எந்த ஸ்திரீகளுக்கும் ஆசை உண்டோ இல்லையோ. அதனால பெரிய பிராட்டியார் என்ன பண்ணாலாம், பூப்பிராட்டியார நீலாதேவி பூதேவி வாழெல்லாம் சேர்த்து விட்டுட்டாலும் தன்னுடைய மார்பகங்கள் தன்னுடைய வர்த்தாவான திருமாவோட சேர்ந்திருக்கணும். அதனால அவர் வந்து சிறசாது சாதி, அவளுடைய அனுகிரகத்தினால சேர்த்து விட்டுட்டார். அதனால தூக்கி வச்சு கொண்டாடுற இப்படி நித்த ஸ்ரீஹி பிராட்டிமார்களோட எப்பொழுதும் தெரிய மாட்டார் திருமாள். தேவிமாராவார் திருமகள் திருமகள் பூமி ஏவ மற்றவர்கள் ஆட்சிவார் அப்படின்னு நம்மளால் பார்த்தோம். இந்த தேவிமாரெல்லாம் இருக்காளே, இவாள்லாம் சொல்ல சொல்லவே எல்லாரும் காரியங்களை பண்றான். திருவானின் நின்னானை கண்டாய், அவ ஆனதான் பெருமாளுடைய ஆணையம். பெருமாளுக்கு ஈரக்கின்னு பேரு. அவ என்ன சொல்றான்னு பார்த்துட்டே இவர் ஆணை பிறப்பிப்பேரான். அவ திருவள்ள என்னவோ அதுதான் இவர் பண்ணுவேன். அதனால் நித்த ஸ்ரீஹி எப்பொழுதும் திராட்சியோடு சேர்ந்திருக்கிறவன் எங்க தெரியுமா, பிரத்ர பிம்பே. பிரத்ரம்னாக்கா சூரியனுக்கு பேரு, ஆதித்யனுக்கு பேரு. ஆதித்யனுக்கு பேரா இருக்கிறதுனால அதுல இத சொல்றது பாஸ்கர கரபிரத்ன பிரபாகர விபாகரா அப்படின்னு கோஷம் நிகழ்த்து. அதாவது பிரத்ரம்னாக்கா சூரியனுக்கு பேரு. இந்த சூரியனானவன் அந்த ஆதித்ய மண்டலம், அவருடைய மண்டலம் அந்த பிம்பத்துல சூரிய மண்டலத்துல அழகாக இழந்துள்ள இருக்கிறான். ஸ்ருதாக அதுல இருக்கிறதாக இங்க சொல்லியிருந்தது. அபயேஷோ அந்தராதித்ய ஆதித்ய மண்டலத்துக்குள்ள சிறன்மய புருஷோ திருச்சியதே பார்க்கப்படுகிறான். பார்க்கப்படுகிறான்னு என்ன அர்த்தம், நேரம் பார்த்துட்டு இருக்கோம். சங்கராச்சாரெல்லாம் ஆரோப்பியன்னு சொல்லிட்டு ஆரோபிக்கப்படுகிறான்னு. ஆரோபிச்சா என்ன அர்த்தம், இல்லாதது சொல்றதுன்னு அர்த்தம். ஆனா திருச்சியது என்ன பார்க்கப்படுறதாச்சே, அது இல்லாத போய் யாரா பார்ப்பாளா, இருக்கிறது தானே பார்க்க முடியும்னு சுதப்பிரகாசிக்காச்சாங்க வியாக்கியானம். அதனால இருக்கிறது தான் அங்க பார்க்கப்படுறதுன்றதுனால எப்பொழுதும் பெருமாளுடைய தெய்வங்களை விக்கிரகம் அங்க இருக்கு. பெருமாளுக்கு திருதாமா அப்படின்னு பேரு. மூணு இடங்களை இருப்பிடமாக உடையவன், ஒன்னும் ஸ்ரீவைகுண்டம், இன்னொன்னு இந்த இது க்ஷீரசாகரம், மூணாவது ஆதித்ய மண்டலம் சூரிய மண்டலம். இந்த மூணு இடத்துலையும் வர்க்கம்.
இப்ப இந்த சூரிய மண்டலத்தில் இருக்கிற பரமா பரமாத்மாவை பத்தி இந்த பேசப்படுறது. பிரத்ரவிந்தே சுதயதி சக யக இத்தித்தையேன ஏஷ ஏக்கா சக யக யக சக சயேவ சயேவ ஏஷ ஏக்கா அவன்தான் இவன். ஏன்னாக்க அங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு இதுல அந்த இந்த இதுல ஆனந்தமய எழுதியில சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? சயேகோ அந்த ஹிருதய ஆகாசா தஸ்மின் அயம் புருஷோ மனோமயா அமர்தோ ஹிரண்மயா அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமா? எஸ்தயஸ்தயம் புருஷே எஸ்தாதித்யே சயேக அப்படின்றது. இப்படி அற்புதமான ஆதித்ய மண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த பரமபுருஷன் இவனும் அந்த ஆனந்தமய வித்தியில் சொல்லப்பட்ட புருஷனும் ரெண்டு பேரும் ஒத்தர் தான். அதனால அங்க சொல்லப்பட்ட புருஷன் உருவகப்படுத்தப்பட்ட சரீரங்களை உடையவன், இங்க சொல்லப்பட்ட புருஷனோ அற்புதமான திவ்யவங்கள விக்கிரகத்தை உடையவன். அகர்மோத்தம் கர்மோத்தம் இல்ல, அகர்மோத்தம் கர்மாவனால உண்டானது கிடையாது. கர்ம அதாவது சரீரம்னாக்கா கர்ம விஷயத்தம் இல்ல. சரீரம் ரெண்டு விதமாவும் இருக்கலாம், ஐச்சிகமாக இருக்கலாம் அல்லது கர்மாதீனமாக இருக்கலாம். நமக்கெல்லாம் கர்மாதீனம், அவனுக்கோ அது அகர்மாதீனம், அப்ராகதம், சுவேச்சாதீனம். சுவேச்சையா பெருமாள் தன்னுடைய இச்சையினாலேயே அந்த திருமேனி எடுத்துக்கிறார். அப்படி சொல்லப்பட்டதுனால இந்த இடத்துல எந்த ஒரு தோஷமும் வராது, பெருமாளுடைய திருமேனிக்கு எந்த தோஷமும் வராது. அதனால இங்க சொல்லப்பட்ட இரண்மைய புருஷன் ஆதித்ய மண்டலம். அதனால இது இன்னொரு சுவாரஸ்யம், அது அந்தராதித்ய வித்யா அந்தரக்ஷ வித்யா அப்படின்னு ரெண்டு வித்தியைகள். இந்த ரெண்டு வித்தியுமே அந்த அப்படின்னு இருக்கு. அப்படி அக்ஷீல இருக்கிறவனும் சரி அல்லது ஆதித்ய மண்டலத்துல இருக்கிறவனும் சரி ரெண்டு பேருமே பரமபுருஷன் தான். கூடவே இங்க வந்து சூத்திரகாரர் அந்த அப்படின்னு ஆதித்யஸ்ய அந்தகன் போடல, அந்தராதித்யா அந்தரக்ஷி இப்படிலாம் சொல்லவே இல்லை. வேற என்ன சொன்னார் அப்படின்னா அந்தகன்னு சொல்லிவிட்டார். அதோட இது என்ன அப்படின்னாக்கா பிரம்மாவா இருக்கலாம், சதுர்முகத்தினுடைய சதுர்முகனுடைய அந்தராத்மாவா இருக்கலாம், அவனுடைய லோகத்தில் இருக்கிறவன், இந்திரலோகத்தில் இருக்கிறவன் அல்லது ஆதித்ய மண்டலத்தில் இருக்கிறவன், இந்த மாதிரி எத்தனை தேவதைகள் இருக்காளோ அவளுடைய இருப்பிடங்கள்ல அவளுக்குள்ள இருக்கிறவன் இருக்க. அப்ப இதுக்கு நிறைய உதாரணம் காமிச்சிருக்க. எப்படி அனைத்து தேவதைகள் அவாவாருடைய லோகங்கள் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கக்கூடிய ஒருத்தன் இவன் தான். அதனால ஆதித்ய மண்டலாந்தரவர்த்தி ஆண்டாலும் இவன் தான், அது அக்ஷிம அந்த மண்டலாந்தரவர்த்தி ஆண்டாலும் இவன் தான், அல்லது சதுர்முக அந்தரவர்த்தி ஆண்டாலும் இவன் தான். எது உள்ள இருந்தாலும் இந்த பரமபுருஷன் சாட்சா சிவன் நாராயணன், இவன் தான் இங்க சொல்லப்படுறான். ஆக இந்த ஆதித்ய மண்டலாந்தரவர்த்தியான புருஷன் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாக்க பரமபுருஷன் பரமாத்மா. நீ சொல்ற மாதிரி உபஜித புண்ணிய விசேஷம் இல்லை, நிறைய புண்ணியாத்மாக்கள் அப்படின்லாம் சொன்னையே அவன் இல்லை அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இப்ப பாருங்க, பூயிஷ்டானந்த புண்ணியோபதய பலசம் அத்புத்த பூர்வோக்த பொன்னாம் சக்கராதி நியாய தஸ்யான் ஸ்ரீகுணத்தனபிரதாம் ஈஸ்வரானாம் பிரவாகாம் தன்னா கர்மோத்த திவ்யா கிருஜனி மகிமாம் சாசிதா சர்வபுன்சாம் நித்யஸ்ரீர் பிரத்ரவிந்தே சுதயதி சவேத்யத்தயே தேவிஷயேகா கவிதார்த்திக சிம்ஹாய கலிஹாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.